மகாத்மா காந்தி கேட்டலடி ஒரு சின்ன மன்னுலடி 1994 ல யாசர் அராஃபத்துக்கு நோபல் பரிசு கிடைச்சது மதர் டெரேசாக்கு 79 மகாத்மா காந்திக்கு நோபல் பரிசு கிடைச்சதே கிடையாது அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் பட் அதை விட வருத்தப்பட வேண்டிய விஷயம் நீங்க ஆன்சர் தெரிஞ்சு கூட அந்த ஒரு சின்ன கூகுளில மாட்டி போல்ட் ஆயிட்டீங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இதுவரைக்கும் நீங்க ஆன்சர் பண்ண क्वेश्चंस எல்லாத்துக்குமே ஏறக்குறைய நீங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தா நிச்சயமா கரெக்டான ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா வெல் இட்ஸ் ஓகே உங்களை வெறுங்கையோட அனுப்ப மாட்டோம் உங்களுக்கு விவல் சார்பா ரெண்டு gift hampers டாடாவின் கோல் பிளஸ் உடைய gift தாத்ரி சார்பா ரெண்டு gift hamper நீங்க எந்த அமௌண்ட் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல நீங்க இங்க வந்து நின்னு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்ததே நிஜமா எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட்ஸ் ஆஃப் KOK ever உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க நீங்க யூ மேட் திஸ் எபிசோட் வெரி வெரி ஸ்பெஷல் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் a lot for coming thank you so much it was a pleasure being here thanks a lot thank you ஏசியும் கலைவாணியும் நல்லா விளையாடினாங்க ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா ஆன்சர்ஸ் எல்லாம் ஏறக்குறைய அவங்க வந்து ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லா கேள்விகளுக்கும் அவங்க கொஞ்சம் இன்னமும் கான்சென்ட்ரேட் பண்ணியோ இல்லை கொஞ்சம் தெளிவாவோ யோசிச்சு விளையாடி இருந்தா நிச்சயமா அவங்களும் ஒரு நல்ல அமௌண்ட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க பட் நெவர்தலெஸ் ஒரு கேம் ஷோல இதெல்லாம் சகஜம்தான் அவங்க இங்க வந்து ஆடின டான்சஸ்க்கே நாங்க வந்து அவங்கள ரொம்ப நாளைக்கு நாங்க மட்டும் இல்ல நீங்களும் ஞாபகம் வச்சுப்பீங்க I'll see you after a short break this is Vivel கையில் ஒரு கோடி are you ready ஆக்சுவலா இது வரைக்கும் சன் டிவி வரலாறுலயே இந்த கையில் ஒரு கோடியில வந்து ரெண்டாவது கேள்விக்கு யாரோ மயக்கம் பட்டு வந்திருக்க மாட்டாங்கல்ல அரசியல்ல சேர போறீங்களா என்னது ஃபியூச்சர்ல வந்தாலும் வரல பாட்டு நான் பாட போறேன் கேளுடா அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா சிவமுத்தம் எல்லாம் ஒரு குத்தாலம் Welcome back to Vivel Kaiyil Oru Kodi. Are you ready? Udan Varanguvor Tata Gold Plus and Dhatri Hair Care Plus Herbal Oil. General Ave, life la oru kudumbam romba sirappa vaalanumna veettu marumaga kaiyila dhaan irukku appdin solluvaanga. Nammude son kudumbam romba romba sirappa vaalndittu irukkaradhukku oru mukkiyamaana kaaranamaanadhu yaarun ungalkke theriyum namma veettu marumagalana திருமதி செல்வம் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல அடுத்த கண்டெஸ்டன்ட்ஸ் யாரு அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் அர்ச்சனா அண்ட் செல்வம் வெல்கம் வெல்கம் டு தி ஷோ வெல்கம் டு தி ஷோ தேங்க் யூ செல்வம் அண்ட் அர்ச்சனா 6 கோடி தமிழர்களுடைய கண்கள் உங்க ரெண்டு பேர் மேல இப்ப இருக்கு அதாவது திருமதி செல்வம்ல ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆயிட்டேன் ரஜினி மாதிரி இங்க வந்து ஒரு கோடி பணத்தை கையில கண்ணுக்கு எதிர பார்க்கும் போது இப்பதான் தெரியுது அந்த டென்ஷன் என்ன ஜெயிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நிச்சயமா பரவாயில்ல ஆனா நீங்க வந்து உங்களுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்கு உங்களோட ரெண்டு சியர் லீடர்ஸ் வந்திருக்காங்கல்ல அவங்களை கூப்பிடலாமா தாராளம் உங்களையே கூப்பிடுங்க கூப்பிட்டுக்கட்டுமா நந்தினி ராணி Hi Selvam. Hi. Welcome. Hi. Yeah. Inge
ஒரு பாட்டுல கோடீஸ்வரன் பொண்டாட்டி தங்கச்சி தேவையா சும்மா அப்படியே அவங்க வந்து ஜெனரலாவே எதுவும் லைஃப்ல பேசவே மாட்டாங்களா இல்ல அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா பயங்கரமா பேசுவாங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் போட்டு இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே அடி வாங்காம இருந்தா மிச்சம் தப்பிச்சேன் ஏய் அது மேல காசு வைக்காத அப்படின்னு அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் காலி நீங்க ரெண்டு பேர் இப்போ இவங்க விளையாடும் போது யூ ஆர் தி சியர்லீடர்ஸ் சரியா நீங்க வந்து அவங்கள வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும் அவங்களுக்கு ஆன்சர்ஸ்ல ஹெல்ப் பண்ண முடியாது சரியா அச்சச்சோ இந்த ரூல் எனக்கு தெரியல நான் கிளம்பறேன் நான் நினைச்ச அவங்கள நான் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா ஹெல்ப் வந்து நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் சரியா அவங்களும் இங்க இருக்காங்க அவங்கள பாருங்க பாத்துட்டேன் இதோ அதாவது இல்லங்க நந்தினி பிசினஸ் பார்ட்னர் சஜஷன்லாம் கொடுத்தாங்க அப்படினா அது நந்தினி தான் ரெண்டு அறிவாளி இங்க இருக்காங்க ரெண்டு முட்டாளங்க இங்க நிக்கிறாங்க அதுக்குலாம் அவசரப்பட்டு என்ன முட்டாளங்க இப்போ இங்க வந்து நின்னு உடனே இந்த 1 கோடி ரூபாய் உங்களதாயிருச்சு நீங்க இப்போ அங்கேயும் கோடீஸ்வரன் இங்கேயும் கோடீஸ்வரன் செல்வமா கிளம்பலாம் ஒண்ணுல இந்த 1 கோடி ரூபாய தக்க வச்சுக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நான் கேட்கிற 7 கேள்விகளுக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னா போதும் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்க இந்த கேம்ல ஒரு பெரிய அமௌண்ட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எஸ்பெஷலி பிகாஸ் இதை வந்து நீங்க ஒரு சேரிட்டிக்காக டொனேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது என்ன சாரிட்டி என்ன டீடைல்ஸ் லக்ஷ்மி பெயின் அண்ட் பாலியேட்டிவ் கேர் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேன்சர் பேஷண்ட்ஸை வந்து ரொம்ப தே கோ இன் டு மோர் டீட்டெயில்ஸ் அதாவது ரொம்ப ஜெனுவனாக இருந்து அந்த பேஷண்ட்ஸோட மென்டல் அவங்களோட இன்பேலன்ஸ் எப்படி இருக்கும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து மன ரீதியாக அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் கூட பார்த்து நாட் ஓன்லி தியர் ஃபிசிக்கல் எலிமெண்ட் ஈவன் தியர் மென்டல் எலிமெண்ட் அவங்க பார்த்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட பெயின் கேன்சர் வரும்போது நம்மளுக்கு பெயின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த வாமிட்டிங் ஆர் ஸோ மெனி சைட் எஃபெக்ட்ஸ் வித் கேன்சர் அது எல்லாத்தையும் கூட அவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்து அவங்கள ஹேண்டில் பண்ணி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ எவ்வளோ ஜெயிப்போம்னு தெரியாது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் நீங்கள் சொல்லுங்கள் நீங்களும் அதே தானே ஆமாம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவரே சொல்லிட்டேன் அவரே சொல்லிட்டாரா இப்போ நீங்க கேம்ல எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கறத பாப்போம் 1 கோடி ரூபாய் உங்க முன்னாடி இருக்கு 7 கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லணும் உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு என்கிட்ட வெறும் 7 கேள்விகள் தான் இருக்கு லெட்ஸ் பிளே விவேல் கையில் 1 கோடி ஆர் யூ ரெடி ரெடி கிவ் மீ தி கோடி பன்ச் அப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் 2 தலைப்புகள் கொடுக்கப்படும் எந்த தலைப்பிலிருந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது கூட உங்க கையிலேயே விட்டுரும் முதல் கேள்விக்கான தலைப்புகளை பார்ப்போம் இசையமைப்பாளர் எழுத்துக்கள் எதுமா சொல்லுமா நீங்க சொல்லுங்க ஐயோ அவ்வளோ மரியாதையாமா இசையமைப்பாளர் எடுத்துப்போமா இசையமைப்பாளர் இல்ல ஏன்னா ஏன் இசையமைப்பாளர்னா அர்ச்சனா வந்து பேசிக்கலி ஒரு பெரிய சிங்கர் ஓ மை காட் அவளே நைட்ல எல்லாம் என்ன தூங்க பாட்டு பாடி தான் தூங்கலாம் வைப்பாங்க பேச மாட்டாங்கன்னா ரொம்ப பாடுவாங்க இசை அப்படிங்கிற அவங்க உடம்புல ஊர்னு ஒரு விஷயம் அதனால இசையமைப்பாளர் அப்படியா இந்த கேள்வியில வந்து முன்னாடி 1, 2, 3, 4 இதுக்கான கேள்வி என்னங்கறத பாத்துலாம் ஏஆர் ரஹ்மான் மொத்தம் எத்தனை ஆஸ்கர் விருதுகளை வென்றார்
ஒண்ணா ரெண்டா மூணா நாலா உங்களுக்கு 60 செகண்ட் இருக்கு ஆரம்பிச்சிருச்சு ஹெல்ப் பண்ணலாம்ல ஹெல்ப் பண்ணலாமா இல்ல போடாத ஏங்க போடாத சுற்றுவாங்க நேர்த்துக்கே போடலாமா நம்மள நம்மள ஒரே குடும்பங்க மறக்க கூடாது நான் சரி நான் ஏய் ஏய் 5 4 3 2 1 செல்வா நீங்க வந்து ரொம்ப கொடுத்து வெச்சவர் ஏனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் அப்படினு உங்களுடைய வைஃப் வந்து அப்படியே பாஞ்சு ஓடி வந்தாங்க உங்க சிஸ்டர் பாஞ்சு ஓடி வந்தாங்க இவங்க ரெண்டு பேரை விட இவங்க பாஞ்சு பறந்து வந்தாங்க தட்டுமா 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 அப்ப நாங்கள ஹெல்ப் பண்ணது ஏ மா நீ வேணா வேணா தள்ளுங்க 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 வேணா பாருங்கல கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு பாருங்கல நீங்க கேட்கவே ஆயிரம் தான் இருந்தாலும் அச்சனா ஏஆர் ரஹ்மான் மொத்தம் எத்தனை ஆஸ்கர் விருதுகளை வென்றார் அப்படிங்கிறது கேள்வி ஒன்னா ரெண்டா மூணா நாலா ரெண்டுங்கிற ஆப்ஷன்ல 1 கோடி ரூபாயை அடுக்கியிருக்கீங்க இந்த இடத்துல குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஆயுதத்தை நீங்க பயன்படுத்த விரும்புறீங்களா இல்லையா அதாவது 30 செகண்ட் எக்ஸ்ட்ராவா வேணும்னு சொன்னீங்கன்னா நான் தருவேன் இதை நீங்க வேற மாதிரி அடுக்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம் சரியா இது வேணுமா வேணாமா ஷுவர் தானே பக்கா தானே வேண்டாம் வேண்டா சரி உங்க டிராப் பாத்துறலாம் வந்து நின்றுங்க கடவுளே இருமா ஃபர்ஸ்ட் கேள்வி தான்மா ஒரு நிமிஷம் இன்னும் 6 கேள்வி இருக்கு நீங்க அங்க போய் நில்லுங்க அங்க போய் நில்லுங்க என்ன கூட விட மாட்டேங்கறாரு ஓகேவா பணம் சம்பாதிக்கும் போது வழக்கமா நந்தினி தான் என் பக்கத்துலயே சரி 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 ரொம்ப லக் செல்வம் நானு அதிஷ்டம் ராசி அதெல்லாம் இவங்க பக்கத்துல நின்னா அதிஷ்ட ராசி எதுவுமே இல்ல அப்படினு சொல்ல வரீங்களா ஐயோ பயங்கர அதிஷ்டம் பயங்கர ராசி டயலாக் பேச ஆரம்பிச்சுடுவாங்க வேண்டாம் ரிஷி நீங்க நல்லவர் தானே ரெடி இந்த 1 கோடி ரூபாய் டாப்பா டிராப்பா எல்லாருக்குமே தெரியும் ஸ்லம் டாக் மில்லியனர் அப்படிங்கிற படத்துக்கு 2 ஆஸ்கர் நம்ம ஏஆர் ரஹ்மான் ஜெயிச்சாரு அதை ஜெயிச்சுட்டு எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்ட்டாரு நீங்க இந்த 1 கோடியை தக்க வச்சுட்டு எல்லா புகழும் யாருக்கேன்னு சொல்லுங்க எல்லா புகழும் கம்ப்ளீட் இறைவனுக்கு இறைவனுக்கு அதை முடிச்சிட்டாங்க நல்ல வேலை நீங்க வந்து அர்ச்சனா இந்த 1 கோடி ரூபாயை நீங்க முதல் கேள்வியில தக்க வச்சிருக்கீங்க அது வந்து ஈஸியா நடக்காது சோ இத செலிப்ரேட் பண்றதுக்காக கம் ஆன் ஸ்டார்ட் மியூசிக் गाइस எனக்கு இளையராஜா சார் சாங்ல மியூசிக்ல சாங்னே ரொம்ப பாடி இருக்கீங்களா ஓ சூப்பர் பாடலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மஞ்சம் வந்த தென்றலக்க மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பே தொட்ட ஊடன் சுட்டதென்ன கட்டழகு வட்டமிடவோ கண்ணே என் கண்ணே பூவாளமே அவ்வளவுதான் என்னாச்சு ஃபீல் பண்ணி முடாதென்னும் கம் ஆன் கம் ஆன் இல்ல உங்களை பார்த்து தான் பாடுறேன் என்ன பார்த்து என்ன நினைச்சு தான ஒரே ஃபீலிங்கா அப்படியே பாட்டு பாடி இப்ப புரியுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்ப புரியுது இந்த மாதிரி பாட்டு பாடி டெய்லி உங்களை தூங்க வைக்கிறாங்க அப்படிதானே சரிதா புரியுதா அருமையா பாடுனீங்க குடும்பத்து மருமகளுக்கு
கவனமா பாத்துங்க ஆப்ஷன் ஏ ஏற்காடு ஆப்ஷன் பி ஈரோடு ஆப்ஷன் சி தஞ்சாவூர் ஆப்ஷன் டி மதுரை இதற்கான கேள்வி என்னன்னா ஈவேரா பெரியார் எந்த ஊரில் பிறந்தார் ரொம்ப சிம்பிளான கேள்வி கரெக்ட்டான ஆன்சர் ஆப்ஷனை நீங்க எங்களுக்கு எப்படி எஸ்எம்எஸ் அனுப்புறீங்கன்னா கேஓகே ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா ஸ்பேஸ் உங்க பேர் ஸ்பேஸ் உங்க ஊர் இந்த எஸ்எம்எஸ் நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் 58585 பல பேர் கரெக்ட்டான ஆன்சர் ஆப்ஷன் அனுப்புவீங்க உங்கள்ள ஒரு 100 அதிர்ஷ்டசாலிகள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும் இல்ல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்கன்னு தெரியணும்னா நாளை மறுநாள் இந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் www.sunnetwork.in/1crore இப்போ நீங்க கேம்ல எந்த இடத்துல இருக்கீங்கங்கறத பார்த்தலமா இன்னும் 6 கேள்விகள் தான் இருக்கு 1 கோடி ரூபாயை அப்படியே சும்மா சூப்பரா தக்க வச்சிட்டு இருக்கீங்க இந்த கேம்ல கேக்குற எல்லா கேள்விகளுமே ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க நிச்சயமா எங்கயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல படிச்சிருப்பீங்க அது வந்து ஆனா உங்களுக்கு டக்குன்னு தோணாது ரொம்ப ஆப்வியஸா இருக்காது எப்படி அந்த 60 செகண்ட்க்குள்ள நீங்க அத வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு நீங்க எப்படி வேணா கேக்கலாம் செல்வம் ஜிகேல புலிங்க ஐயோ அப்பா எந்த புலிக்கு ஜெனரல் நாலேஜ் தெரியும் எனக்கு தெரியல அவர் இங்கிலீஷ் மட்டும் பேச மாட்டாரு செல்வம் ஆனா வந்து ஜிகேல புலி அப்படியே ஆமா என்ன இங்கிலீஷ் பேசுமா நான் இருக்கணும் நல்லா தான் நீ பாருங்க பரவால நான் விட்டு கொடுத்துட்டேன் விட்டு கொடுத்துட்டீங்களா என்ன ஏ அண்ணே ஏ கொஞ்ச நாள் ஓட்டட்டுமே ஐயோ கேட்டிங்களா மா ஜனங்களே கொஞ்ச நாள் ஓட்டட்டுமா இல்ல இல்ல இப்படி வாங்க அது எப்படி கொஞ்ச நாள் நினைச்சீங்க நம்ம லெந்தா ஓட்றோம் இது வேறயா ஏ இங்க என்னயா நடக்குது அட கடவுளே திருமதி செல்வம் பார்ட் 2 நடக்குது அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் என்ன அப்படிங்கறத பாப்போம் மருத்துவம் எண்கள் பேசிக்கலி ஆஸ் எ டாக்டர் நான் என்ன சொல்றேன்னா மருத்துவத்தை எடுக்க வேணாம் சொல்றேன் வேண்டாம்னு நான் சொல்றேன் சரி எண்கள் நல்லது நீங்க கரெக்ட்டா சாரி அது பெண்களா எண்களா எண்களா சரி ஓகே எண்களே போலாம் நீங்க யூசுவலா ஐதர் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இல்ல இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா ரெண்டு பேருமே உங்க தலையில வந்து அடிச்சு மூணு பேருமே தங்கச்சிலாம் பயங்கர வயலன்ட் ஓகே குட் யா எண்கள் உங்களுடைய தலைப்பு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னங்கறத பாப்போம் 100 101 முடிஞ்சது 103 108 கேள்வி என்னன்னா தமிழ்நாடு போக்குவரத்து காவல் துறையின் அவசர எண் எமர்ஜென்சி நம்பர் என்ன 100ஆ 101ஆ 103ஆ 108ஆ 60 செகண்ட் ஆரம்பிச்சிருச்சு போக்குவரத்து மீன்ஸ் ட்ரான்ஸ்போர்டேஷன் சரி வாங்க அதுவா எல்லாமே அதுலயா ஓகே காமலா சார் சரி வாங்க 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 ஏய் மெதுவாயிடு மெதுவாயிடு கன்ஃபார்மா ஏய் லூட் பண்ணு என்ன பண்றீங்க இருபத்தஞ்சு செகண்ட் இருக்கு